ஜூலை மாதம் 21/7/2024 அன்னைக்கு குரு பூர்ணிமா. அன்னைக்கான விசேஷங்களை பார்க்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி அப்படிங்கறதால அன்னைக்கு ஆடி தபசு, சங்கரநாராயண் கோயிலோட விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நாள் அப்படின்றதால பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விளக்கு பூஜை, அப்புறம் திருவண்ணாமலையோட கிரிவலம், அயக்ரீவருக்கான படிப்புக்கான உகந்த பூஜை, இது எல்லா சிறப்பும் சேர்ந்து குரு பூர்ணிமா அப்படிங்கறதால குருக்களுக்கான பூஜையும் அன்னைக்கு நடக்கும். இப்ப பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை 20/7/2024 அன்னைக்கு மாலை 6:09 தொடங்கி மறுநாள் 21/7/2024 மாலை 4:51 வரைக்கும் தான் இருக்கு. அன்னைக்கு 4:51 இந்த பௌர்ணமி பூஜை எல்லாமே முடிச்சிடணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில படிக்கிற பசங்க எல்லாம் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றவங்க, 10th படிக்கிறவங்க, 12th படிக்கிறவங்க, CA படிக்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க காலையிலேயே வந்து அயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு ஐக்ரீவரோட ஸ்லோகம் சொல்லி ஏலக்காய் பால் வச்சும் வழிபடலாம். அதனால நல்ல பயன்கள் வரும். அது மட்டும் இல்லாம ஐக்ரீவரை வந்து லக்ஷ்மி ஐக்ரீவரா நீங்க வழிபாடு பண்ணா அன்னைக்கு கடன் தொல்லை தீரும், செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த தினத்துல அம்மனை வழிபட்டு விளக்கேற்றி விளக்கு பூஜையாகவும் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க குங்கும அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களோட கடன் தீரும். அன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவனை வழிபடுறவங்க அன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போறது வழக்கம். அப்படி இல்லை நாங்கள் வீட்லயே வழிபாடு பண்றோம் அப்படின்றவங்க அன்னைக்கு சிவனுக்கு பூஜை பண்ணி வில்வத்தால அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணலாம். இன்னொன்னு, சங்கரநாராயணன் பூஜை பண்றவங்களும் இந்த பௌர்ணமி தினத்துல சங்கரநாராயணன் பூஜையை மேற்கொள்வாங்க. ஆடி தபசு அப்படிங்கறதால இந்த மாதத்துல கோமதி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. சங்கரன் கோயில் போக முடியாதவங்க இங்கேயே பக்கத்துல இருக்க கோமதி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. இல்ல வீட்டுல கோமதி அம்மன் படம் வச்சிருந்தாலும் 108 பொட்டு வச்சு பூஜை பண்றது வழக்கம். அதுவும் அந்த பூஜையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குரு பூர்ணிமா அப்படிங்கறதால நீங்க படிக்கிற பசங்களா இருந்தா உங்க குருவை பார்த்து நீங்க பூ பழம் வாங்கி போய் கொடுத்து அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் எந்த கலைகளும் போல, எந்த கிளாஸும் போல அப்படின்றவங்க கோயிலுக்கு போய் குருவை வணங்கிட்டு வரலாம். இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.